செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு கிரக நிலைகள் காணப்படுறது. குறிப்பாக அவருடைய இந்த சமீபத்திய குரு பெயர்ச்சி நல்ல அருளை பாதிக்கிறதுக்கும் நிறைய பல வாழ்க்கை வசதிகளை பெற்றுத்தரத்துக்கும் மகத்தான இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்குது. குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நல்ல மகிழ்ச்சிகரமான போக்கு இருக்கிறதுக்கும் தீராத பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும் இது ஒரு அற்புதமான நாள்னு சொல்லணும். அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க தொழிலாளர்களுக்கு கூட நல்ல மேன்மையான ஒரு போக்கு ஏற்படுத்தி கொடுத்து புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி மகிழ்ச்சி கொள்ள செய்ய போகிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியது பச்சை வண்ணம், உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2. ரிஷபராசி அன்பர்களுக்கு சமீபத்திய குரு பெயர்ச்சியானது ரொம்ப ஒரு சங்கடமான கஷ்டமான ஒரு நிலைப்பாட்டில் அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்களை வைத்து பார்க்கும்போது அந்த கடினமான போக்கெல்லாம் கொஞ்சம் தளர்த்துறதுக்கும் ரொம்ப கடினமான விஷயங்களை கூட ஓரளவுக்கு எளிதாக செய்து முடிக்கிறதுக்கும் வாழ்க்கை போராட்டங்கள்லேருந்து விடுவித்து ஒரு தெளிவான வாழ்க்கை பாதையை கொடுக்கறதுக்கும் இந்த கிரக சூழல்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாகவே இருக்குது. சில முக்கியமான செயல் திட்டங்கள் செய்ய வேண்டி நினைத்திருந்ததை அழகாக எடுத்து செய்து முழுமையான வெற்றியை கனியும் பறிக்கிறதுக்கு அமைப்பு கொண்டிருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வண்ணங்கள்ன்றது பச்சை, உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1. மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருந்தாலும் மனச்சோர்வுகள் இருக்கிறதுக்கும் மனக்லேசங்கள் இருக்கிறதுக்கும் சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றி மறையிறதுக்கும் அண்டை அயலார் மூலமாக சிறு பிணக்குகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்படுறதுக்கும் குறிப்பாக வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கும் வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் மிதுன ராசி பெண்களுக்கு விசேஷமான அனுகூலங்கள் காத்திருக்கு. குறிப்பாக கணவனிடையே இருந்த பிணக்குகள்லாம் தீர்த்து வைத்து குடும்ப உறவுகளை மேம்படுத்தி உற்சாகமூட்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கருப்பு வண்ணம் இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், 3ஆம் இலக்கம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் வேண்டிய அளவுக்கு பொருள் பெற்றுத்தரத்துக்கும் வரவு செலவுகள் தாராளமாகவும் சிறப்பாகவும் ஏராளமாகவும் இருக்கிறதுக்கும் நினைத்த பொருளை நினைத்தபடி வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் சில விஷயங்களில் பொருளாதார தடையினால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்து முடிக்கிறதுக்கும் பிரத்யேகமாக பயன்பட்டு உதவ போகிற சிறப்பு தினம். கடகராசி அன்பர்களுக்கு வெள்ளை வண்ணம் இன்றைக்கி கை கொடுக்கும், 4ஆம் இலக்கம் நன்மைகளை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நெடுநாள் செய்ய வேண்டிய ஒரு பணியை ரொம்ப எளிதாக செய்து முடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழலும் அந்த நிலைப்பாடுகளும் இன்றைக்கி ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. தக்க சமயத்தில் முக்கியமான நண்பர் மூலமாக சிறப்பான உதவி பெற்று ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு உறுதுணையான பணியை செய்து முடிக்க போகிறீங்க. மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயர்றதுக்கும் நன்மதிப்பு பெறுகிறதுக்கும் மேலும் பல நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே உருவாக்குறதுக்கும் இன்றைய கிரக சூழல்கள் வெகு அற்புதமாக காணப்படுறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மஞ்சள் வண்ணம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும், 3ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கன்னியாராசி அன்பர்களுக்கு ஒரு பரபரப்பான சூழலில் தான் இன்றைக்கி நாள் துவங்க போகிறது. ஆரம்பத்தில் சில இடையூறுகள் இடைஞ்சல்கள் வந்து சேரும். அதனால் மதிய பொழுதுலேயும் மாலை பொழுதுலேயும் ரொம்ப ஒரு லாபமான ஒரு சௌஜல்யமான நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த நாள் கழிய போகிறது. நாளுடைய இறுதி பகுதியில் உங்களுக்கு ஒரு சுப செய்தி காது கட்டி மிகப்பெரிய குதூகலத்தை ஊட்டுறதுக்கும் அதனால் மட்டற்ற மகிழ்ச்சியோடு தூங்க போகிறதுக்கும் இந்த நாள் கன்னியாராசிக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக குடும்பத்தினுடைய உறவுகள் மேம்படுத்துக்கும் குடும்பத்தினுடைய சௌஜ்ய நிலைகள் திரும்பி குடும்பத்தலைவருக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை கொடுக்கறதுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக சூழல்கள் நேர்த்தியாகவே இருக்குது.
கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆரஞ்சு வண்ணம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆறாம் இலக்கம் நல்ல நன்மைகளை தேடித்தரும். துலாராசியர்களுக்கு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் கொண்ட இந்த நாளில் உங்களுக்கு செயல்பாட்டில் எதுவுமே குறைவு இருக்காது. நல்லா சுறுசுறுப்பாக இயங்கி பல வெற்றி பணிகளை மேலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதுக்கு கை கொடுக்கும். அதை நல்லா அடுக்கடுக்காக பல விஷயங்களில் இங்கே முனைந்து செயல்பட்டு பன்முனை வெற்றிகளை எளிதாக பெறுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு படி மேலோங்கி உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்கிறதுக்கும் இன்றைய நாள் கிரகஸ்திதிகள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்க போகிறது, உதவ போகிறது. உற்றார் உறவினர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருப்பாங்க. நண்பர்கள் சிறப்பான சமயம் கழிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் கொடுக்க போகிற வண்ணங்கள் வயலட், உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1. விருச்சிகராசியர்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்த இனத்தில் ஓரளவுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கும் சிறு மனக்கிளேசங்கள் இருக்கிறதுக்கும் காரணம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. குறிப்பாக உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வோட சன்மான உயர்வும் கிடைக்கும். குடும்பத்துக்கு கூடுதலான வருமானத்தை பெற்றுத்தரத்துக்கான வழிவகைகளை தோற்று வைக்கும். ரொம்ப நெருக்கடியாக சந்தித்து வந்த பல பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கப்போகிற அற்புதமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு வயலட் வண்ணம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இரண்டாம் இலக்கம் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்யப்படுது. தனுராசியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல், பொருளாதார விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யப்படுறீங்க. குறிப்பாக வியாபாரிகள் அழகாக செயல்பட்டு வியாபாரத்தை மிகப்பெரிய உயர்நிலைக்கு எடுத்து செல்கிறதுக்கும் மற்றற்ற செல்வம் குவிக்கிறதுக்கும் வியாபாரத்தில் இருந்த பலவிதமான பிணக்குகள் பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும் குறிப்பாக கூட்டாளிகளால் இருந்த உரசல்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் புதிய மூலதனங்கள் பெறத்துக்கும் பேருதவியாக இருக்க போகிறனர். தனுராசி என்பவர்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏழாம் இலக்கம் நன்மைகளை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கீர்த்தி மேலோங்கி இருக்கப்படுது. மனநிறைவுகளை நிறைய கொடுக்கும். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் பராக்கிரமாகவும் சிறப்பாகவும் செயலாற்றப்படுறீங்க. செய்கிற பணிகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதுக்கும் மற்றவர்களை அதை அங்கீகரிக்கிறதுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய சிறப்பான செய்திகளாகவும் அது அமையப்படுது. மகர ராசி அன்பர்கள் நீலம் வண்ணத்தை பயன்படுத்தினா மேலும் நன்மைகள் காத்திருக்கு. எட்டாம் எண்ண இலக்கை பயன்படுத்தினா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு மனதிலே உடலையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். தீராத நோய்கள்லாம் கூட தீர்ந்து போகும். மனதில் உற்சாகம் பெருகிறதுனால நிலுவையில் இருந்த பல இக்கட்டான விஷயங்கள் செய்ய முடியாத இருந்த விஷயங்கள்லாம் அழகாக எடுத்து செய்து வெற்றி கணிகளை பறிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கைகூடுறதுக்கான அமைப்பு காணப்படுறது. நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல மேலதிகாரிகளால் பல சங்கடங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் தீர்வு காண போகிற நாள். ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியோடு தான் இந்த நாளை கழிக்க போகிறீங்க. மதிய பொழுதுலையும் மாலை பொழுதுலையும் நண்பர்களோடு இருந்து ஒரு அருமையான மனநிறைவு கொடுக்கக்கூடிய சம்பவம் நிகழ்த்து காத்திருக்கு. கும்பராசி அன்பர்கள் வெள்ளை வண்ணத்தை பயன்படுத்தி பல நன்மைகளை இன்றைக்கி பெற முடியும். ஆறாம் எண்ணை பயன்படுத்தி சில சிறப்பு சலுகைகளை பெற முடியும். மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு நல்ல வெற்றியோடு துவங்க பிறந்த நாள். அடுக்கடுக்கான பல இன்ப அதிர்வுகளை கொடுக்கறதுக்கும் பல வெற்றிகள் கொடுக்கறதுக்கும் முற்போக்கான விஷயங்களில் அதி தீவிரமாக ஈடுபட்டு அழகான வெற்றிகளை பறிக்கிறதுக்கும் குறிப்பாக கேட்டிருந்த இடத்துல கடன் வகைகள்லாம் கிடைக்கிறதுனால வியாபாரம் அல்லது தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து செல்கிறதுக்கும் நிறைய லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் தீராத கடன்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வை நிகழ்த்தி வைக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்க போகிற இந்த சிறப்பு தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு பச்சை வண்ணம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மூன்றாம் இலக்கம் ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்யும். இந்த ஜோதிடத்தில் ஜோதிடம் ராசி பலன் கேட்குறோம், ஜாதகமும் பார்க்குறோம்,
ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது இது ஒரு கூடுதல் அனுகூலமாக தான் இருக்கும். அது அனுகூலமாக இருக்கோ இல்லையோ, பலிக்கிறதோ இல்லையோ, இந்த ஜோதிடம்ன்ற ரீதியில் காலையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சுப செய்தியானது உங்கள் வாழ்க்கையை மலரப்போகிறது, நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெப்டானிக் மாதிரி. இது ராசி பலன்லாம் தவறாத பாருங்கள், பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வளம் பெறுங்க.